ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்கும் சாரி நான் வந்து டூ மந்த்ஸாக வீடியோ போடல சாரி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதுன்னா ப்ரெக்னெண்டில் இருக்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையவே ஆகும் அது ஏன் ஆகுது பாப்பா வளர வளர நம்மளுக்கு வந்து யூரின் சரியாக போக முடியாது ரொம்ப எரிச்சல் அடுக்கும் அடிக்கும் அப்புறம் வந்து ரொம்ப வலிக்கும் ஸோ இது எதனால் ஆகுது அடி வயர் கூட வலிக்கும் ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்கோ ஸோ இது ஏன் ஆகுதுன்னா நம்ம வந்து சரியாக வந்து யூரின் போகாமல் அடுக்கி வைக்கிறதுனால அப்புறமா வந்து சரியாக தண்ணி சாப்பிட்லான்னா சரியான ஃபைபர் கண்டென்ட் ஃபுட் எடுத்துக்கலான்னா நம்மளுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்புறமா வந்து குழந்தை பாப்பா வளர்ந்துட்டு இல்லையா ஸோ அவங்களுடைய ப்ரெஷர் வந்து பிளேடர்ஸில் கிட்னி பிளேடர்ஸில் வந்து பாப்பாவுடைய ப்ரெஷர் அழுத்துறதுனால யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் ஆகும் ஸோ அதனால யூரினரி ஸ்ட்ராக் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகுதுட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதனால அடிக்க வைக்காம யூரீனை வந்து பாஸ் பண்ணணும் நல்லா தண்ணி சாப்பிடணும் அப்புறமா வந்து குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து யூடிஐ ப்ராப்ளம் வந்து கம்மியாகிட்டே வரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்து ஆனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கினா உங்களுக்கு கம்மியாயிடும் நீங்கள் வந்து ரெகுலராக பால் குடிக்கிறத வந்து கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாலில் நிறையவே சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு வந்து கிட்னியை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கிட்னியோட ஒரு ஆரோக்கியத்தை காப்பாற்றும் அப்புறமா வந்து நீங்கள் நுங்க எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் சீசனில் இருக்கும்போது கூட எடுத்துக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ அதனால் இது கெடுச்சால் நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஸோ இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கெயின் ஆகும் பாப்பாக்கு கூட ரொம்ப நல்லது இதில் விட்டமின் சி இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இளநீங்க நீங்கள் வந்து இளநீ டெய்லி ஒரு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும் ஸோ டெய்லி ஒரு எளியை சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஸ்க் மேலென்ன கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இதனால் நெ நிறையவே சத்துக்கள் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும் கிட்லியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது போக்கும் ஸோ அதனால் சாப்பிடுங்க இது எது தவிர்க்கணுன்னா காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும் இதில் வந்து நிறையவே கெஃபைன் இருக்குது ஸோ கெஃபைன் இருக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ காஃபி குடிக்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியை இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அப்புறமா வந்து டீ டீல கூட நீங்களுக்கு வந்து செத்துக்கள் நிறையாவே கிடைக்காது சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்தை இது வந்து சரியாக நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறது தவிர தவிர்க்கிற ஒரு குணம் இதில் தான் ஸோ அதனால் உறிஞ்சிக்காமல் இது பண்ணிடும் ஸோ அதனால் டீ அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து அவேக்காடோ டெய்லி ஒரு பாதி அவேக்காடோ ஒரு நூறு கிராம் வழுக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் கெயின் ஆகும் அது கூடவே யூடிஐ ப்ராப்ளம் கூட கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் அப்புறமா வந்து வாட்ருமெலன் வாட்ருமெலன் டெய்லியும் நீங்கள் நீங்க ஒருவன் சாப்பாட்டுல நூறு கிராம் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு சூட்டு நீங்கி உங்களுக்கு உடம்புக்கு வந்து நிறைய குளிர்ச்சி தரும் அப்புறமா வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகும் அப்புறமா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து டொமேட்டோ இல்லைன்னா நீங்கள் வந்து பீட்ரூட் இதெல்லாம் கேரட் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கீரை சத்துக்கள் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகும் நெக்ஸ்ட் வந்து சுடு தண்ணி நல்ல தண்ணியை வந்து குதித்து ஆற வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் சூடு வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து யூடிஐ ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் யூரின் நல்லாவே பாஸ் ஆகும் வலி எடுக்காது உங்கள் சாப்பாட்டில் கருப்பு உளுந்தை வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நிறையவே சத்துக்கள் இருக்குது இது வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தரும் ஸோ அதனால் நீங்கள் டெய்லி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து கருப்பு உளுந்தை எடுத்துக்கலாம் ராகி ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் ரொம்பவே குளிர்ச்சி அடிக்கும் அப்புறம் வந்து யூரின் நல்லாவே பாஸ் ஆகும் எரிச்சல் எல்லாம் கம்மியாகிடும் நோ கம்மியாகவும் பாப்பாவுக்கு கூட நல்ல பிரைண்ட் டெவலப்மெண்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் டேக் கேர் பாய்